ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். அண்டு இப்போது எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, நீட் யூஜி, நீட் பிஜி, ஜேஇ, ஏன் ஈவன் 12th பப்ளிக் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, அதில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இட்ஸ் கன்சிஸ்டன்சி. எஸ், லிட்டலாக என்கிட்ட அவ்வளோ பேர் வந்து, ப்ரோ நான் நல்லா படிக்கிறேன், ப்ரோ நல்லா எஃபோர்ட் போடுறேன், ஒரு 2 வாரம் 3 வாரம் நல்லா போகுது, ஒரு மாதம் கூட நல்லா போகுது, ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னால் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியல ப்ரோ, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப நாளாக இந்த வீடியோ நான் போடணுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் சொன்ன மாதிரி நிறையா பிரச்சனைகளால் முடியல. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை இறக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இட் வில் பி அ லாங் வீடியோ ஆப்வியஸ்லி, பட் ப்ளீஸ் ட்ரை டு வாட்ச் இட் ஃபுல்லி, இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். இட்ஸ் பேஸ்ட் ஆன் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் நீட் பிஜி ப்ரிப்பரேஷன் அப்போது கன்சிஸ்டண்ட்டாக இருந்து என்னோடய நீட் பிஜி சீட் எடுக்க ஹெல்ப் பண்ண 5 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் பற்றி தான் வந்து இப்போ நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன். அகெயின், உங்கள் அதிகமாக பேருக்கு நான் என்ன கோர்ஸ் என்ன காலேஜுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரியும்னு தெரியும். ஸோ பட் ப்ளீஸ் டோன்ட் ஸ்பாயில் இட், ஓகேவா? நான் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குல்ல, நம்ம சேனலை டீஃபிப்ரிலேட் பண்ணி தான் மேலே கொண்டு வரணும், அதை நம்பி தான் வச்சுருக்கேன். ஸோ இஃப் யூ நோ, ப்ளீஸ் டோன்ட் ஸ்பாயில் இட் இன் த கமெண்ட்ஸ். ஸோ எஸ், அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல், ஐ எம் டாக்டர் சர்வேஷ், அண்ட் திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் ஹெல்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் ஒன்லி academically, but also with various problems that students face in their lives. The major goal என்னன்னா வந்து to create a good student community who help each other to just make their lives a bit easier. So that's basically it. And if you are in வந்து please to subscribe. And ரொம்ப பேசாம we'll get on to the video. 5 important things to master consistency, at least which is in my opinion. First thing is to prepare a plan. ப்ரோ, பிளான் போடுறதுக்கும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கும் என்ன ப்ரோ சம்பந்தம்? கண்ணாடியை திருப்பலா எப்படி ஜீவா வண்டி ஓடுன்னு உங்கள் நிறையா பேருக்கு தோணும்னு எனக்கு தெரியும், பட் சொல்கிறேன், ஓகேங்களா? யூ ஒன்லி நோ யூ, உங்களுக்கு தான் உங்களை பற்றி நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக ஒரு பிளான் போடணும். அந்த பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து இட் ஷுட் நாட் பி டூ ஈஸி, இட் ஷுட் நாட் பி டூ டிஃபிகல்ட். ஒரு ரியலிஸ்டிக்கான பட் உங்களை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு அந்த பிளான் இருக்கணும். ஸோ ஒரு ஆப்டிமல் லெவல் ஆஃப் சேலஞ்ச் இருக்கணும். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ டூ திஸ் அப்படின்னா வந்து யூ வில் கம்ப்ளீட் யுவர் டெய்லி கோல்ஸ், ஓகேங்களா? நாட் ஈஸிலி, ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டாலும் யூ வில் ஃபீல் தட்ஸ் நாட் எனஃப். ஸோ ஒரு ஆப்டிமல் பிளான் போட்டிங்கன்னா யூ வில் கம்ப்ளீட் யுவர் டெய்லி கோல்ஸ், விச் வில் மோட்டிவேட் யூ ஃபார் த நெக்ஸ்ட் டே, ஓகேங்களா? விச் வில் ஹெல்ப் யூ பி கன்சிஸ்டன்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அண்டு உங்கள் பிளான் ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களால் ஒரு வாரத்தை கூட, ஐ மீன் 1 வீக்கை கூட தாண்ட முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆரம்பத்திலே முடிக்க வேண்டியதான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, we will get the urge to compare ourselves with others. இப்போ நம்ம பேட்ச்மேட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் படிப்போம், எல்லாரும் ஒரே ஸ்பீடில் படிக்க மாட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போர்ஷன்ஸ் டக்கு டக்குன்னு முடிப்பாங்க, அப்புறம் பார்த்தா டக்குன்னு போடுற கிராண்ட் டெஸ்ட் இல்லை மார்க் டெஸ்ட்லாம் வந்து ஸ்கோர்ஸ் அவங்களுக்குலாம் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். நமக்கு என்னடா நம்மளும் அவங்க கூட தான் படிக்கிறோம், அவனும் 3 மாதமாக தான் படிக்கிறான், நானும் 3 மாதமாக தான் படிக்கிறேன், அப்புறம் எப்படி அவனுக்கு மட்டும் மார்க் வரதை நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க. இது நடக்கும். எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க, ஓகேவா? அண்ட் கம்பேர் பண்ணி யூ வில் கெட் அப்செட் ஆர் யூ வில் ஃபீல் லோ, ஓகேங்களா? என்ன நமக்கு ஏற்ற மாதிரி வரலையேன்னு. இதுக்கு தான் பிளான் போடணும். என்ன பிளான் போட்டால் என்ன நடக்கும்? ஸோ இஃப் யூ பிளான் யுவர் செல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் நோ, நான் வந்து என்னோட ஸ்பீடில் போகிறேன், ஓகேவா? நான் வந்து என்னோட ஸ்பீடில் போகிறதுனால ஐ கேன் கம்ப்ளீட் த போர்ஷன்ஸ் அண்டு ஐ கேன் ஆல்சோ ரிவைஸ். அண்ட் 2 வாட்டி நான் ரிவைஸ் பண்ணிடுவேன், அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். த ஒன்லி திங் ஐ ஷுட் டூ இஸ் டு ஃபாலோ மை பிளான், அவ்வளோதான். ஏன் எப்படி போனாலும் பரவாயில்ல, ஸோ என்ன ஆனாலும் வந்து ஐ வில் பி ஓகே, பிகாஸ் ஐ ஹாவ் அ பிளான் அண்ட் ஐ நோ அந்த பிளானை ஃபாலோ பண்ணால் என்னாலையும் வந்து மேலே வந்துட முடியும் அப்படின்னு. ஸோ இப்படி ஒரு பிளான் இருக்கிறதுனால யூ வில் ஃபீல் லெஸ் ஸ்ட்ரெஸ்டு, ஓகேங்களா? வென் யூ கம்பேர் வித் அதர்ஸ் டூ. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருந்தாலே வந்து ஆப்வியஸ்லி யூ வில் பி கன்சிஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவர். அண்ட் செகண்ட் விஷயம் என்னென்னா, யூ ஷுட் ஸ்டார்ட் ஸ்லோ. இது ஏன் முக்கியம் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஒரு டெய்லி நாளையிலேருந்தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஃபுல் வேகத்தில் ஃபுல் மோட்டிவேஷனில் இருக்கீங்க, ஓகேடா நாளையிலேருந்து வந்து 10 மணி நேரம் படிக்கிறோம் தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுவீங்க, அது வந்து அவ்வளோதான். அப்புறம் 2 நாள் வந்து கொஞ்சம் முடிஞ்சால் படிப்பீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு அப்படின்னு மூடி வச்சுட்டு போயிடுவீங்க. ஏன்னா ஸ்டடிங் 10 hours is not easy. It should be step by step, one step at a time ங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. First prepare, இப்பதான் preparation start பண்றீங்கன்னா start with 4 to 5 hours or 5 to 6 hours. ஒரு நாள் ஃபுல்லா படிக்கிறீங்கன்னா அந்த 5 to 6 hours one week முதல்ல கரெக்ட்டா படிங்க. and அத படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து just step by step next ஒரு 1 weekல ஒரு 1 hour அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து step by step improve பண்ணி you should reach the level of 10 hours. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எடுத்த உடனே நீங்க 10 மணி நேரம்னா வந்து உங்களால படிக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கும். you will feel demotivated. கன்சிஸ்டன்சிங்கற பேச்சு இடமே கிடையாது, அவனும் சேர்ந்து போயிடுவான். So that's the second point. And மூணாவது விஷயம், this is really important, which is to take proper breaks to recharge yourself. நீங்க எவ்வளோ கன்சிஸ்டண்டாக படிக்கிறீங்கிறது அவசியம் கிடையாது, ஐ மீன் எவ்வளோ கண்டினியூஸாக படிக்கிறீங்கன்னு அவசியம் கிடையாது. பட் யூ ஷுட் டேக் ப்ராப்பர் பிரேக்ஸ் டு ரீசார்ஜ் யுவர் செல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளில் நீங்கள் 9 மணி நேரம் படிக்கணும்னு பிளான் போடுறீங்க அப்படின்னா இப்படி இருக்கும் அந்த பிளான். மேக்ஸிமம் மார்னிங் 3 hours, ஆஃப்டர்நூன் 3 hours, ஈவினிங் 3 hours அப்படின்னு போட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்பிளிட்டிங் எல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. பட் இந்த ஒரு நாளில் வந்து ஒரு 2 hours or 3 hours வந்து ஃப்ரீ டைம் அப்படிங்கிற ஒரு டைம் உங்கள் ஸ்கெடியூலில் இருக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளான் போடுறப்ப பிளான் ஃபார் எவ்ரி ஹார் ஆஃப் த டே. தட்ஸ் மை சஜஷன், ஹம்பிள் சஜஷன். தில் பி ரியலி யூஸ்ஃபுல். ஒரு மணி நேரம் என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அண்ட் இப்போ ஒரு 3 hours படிக்கிறீங்க மார்னிங் செஷன்னா, அதுக்கப்புறம் ஒரு 1.5 hours பிரேக். இப்போ மதியம் ஒரு 3 hours படிக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் ஒரு 2 hours பிரேக். அப்புறம் ஈவினிங் 3 hours படிக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு மாதிரி ஒரு 1.5 hours பிரேக். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பிரேக் இருக்கணும், ஓகேங்களா? தட் இஸ் ஹவ் யூ வில் பி எஃபெக்டிவ் இன் யுவர் ஸ்டடீஸ். அண்ட் ஆல்சோ இப்போ வீக்லி ஒரு வாரம் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே 4 வாரம் படித்தா வேலைக்கே ஆகாது. வீக்லி ஒன் டேயில் வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு 1 day எடுக்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு ஹாஃப் டே, ஓகேங்களா, ஃபுல் பிரேக் எடுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ யூஸ்வலி சூஸ் சாட்டர்டேஸ், பிகாஸ் சண்டேஸ் வந்து நான் கிராண்ட் டெஸ்ட் மார்க் டெஸ்ட் போட வச்சுருந்துருப்பேன். ஸோ சாட்டர்டேஸ் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா மார்னிங் மட்டும்தான். மார்னிங் எந்திரிச்சு ஒரு 2 hours 3 hours படிப்பேன், அப் டு பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் படிப்பேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த நாளே வந்து ஃபுல் ஃப்ரீ, ஓகேவா? தட் முக்கால் நாள், ஐ மீன் தட் 3/4 டே வந்து இட்ஸ் யோர் டே. ஸோ அந்த மாதிரி யூ ஷுட் ஃபீல் ரிலாக்ஸ்ட். அப்பாடா அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுறோங்கிற மாதிரி வெயிட் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இட் வில் ரீசார்ஜ் யூ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்குக்கு யூ கேன் கெட் ரெடி. இஃப் வேர் இந்த ஸ்டார்டிங் ஃபேஸ் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இன்னும் 1 year டைம் இருக்குது அப்படின்னா யூ கேன் டேக் 1 day ஆஃப் ஈஸிலி, ஓகேவா? எவ்ரி சண்டே கூட ஆஃப் எடுத்துக்கோங்க. ஆஃப் எடுத்துகிட்டு யூ பி ஹாப்பி அந்த தட் டே, ஓகேங்களா? மீதி 6 நாள் வந்து யூ ஷுட் புட் யுவர் ஃபுல் எஃபர்ட். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. Taking proper breaks is really important. என்ன நம்புங்க, ட்ரஸ்ட் மீ, தட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபோர்த் விஷயம், அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். அது என்ன அப்படின்னா யூ ஷுட் கெட் பேக் ஆன் ட்ராக் ஒன்ஸ் த பிரேக் இஸ் ஓவர். நான் சொன்னேன்ல, மார்னிங் செஷன் ஒரு 3 hours பயங்கரமாக படிப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் பிரேக் ஸ்பாட் இருக்கும். அந்த பிரேக்கு முடிஞ்ச உடனே அடுத்த ஸ்லாட் நீங்கள் படிக்கிறதுக்கு புக் எடுத்து உக்காந்துருக்கணும், அடுத்த நிமிஷம் உக்காந்துருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயாவது வந்து போய் புக் எடுத்து உக்காரணும். That is the hardest part. Do what needs to be done irrespective of how you feel, okay, which is otherwise known as discipline. Yes, நம்ம சேனலோட ரூட்டே அதான். அண்ட் தட்ஸ் really important for consistency. இப்போ படித்து முடிச்சுட்டு பிரேக் எடுத்தோடனே தோணும், 1.5 மணி நேரம் நான் இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுச்சு, ஐயோ திரும்ப உக்காரணுமா, ஆனாண்டா இன்னொரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் படிக்கலாம். 1.5 மணி நேரம் பிரேக்கா, முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்லாட்டில் புக் எடுக்கணும்னா எடுக்கணும். டாட். சொல்கிறது ரொம்ப ஈஸி, பட் அந்த ஸ்பாட்டில் இருந்தால் தான் அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். எஸ்பெஷலி ஆஃப்டர்நூன் செஷன். ஆஃப்டர்நூன் ஒரு 3 hours படிச்சுட்டு ஒரு 2 hours நீங்கள் பிரேக் எடுக்கலாம்னு நினைப்பீங்க. அந்த 2 hours-க்கு அப்புறம் புக் எடுக்கணும், அதுதான் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். பட் தட்ஸ் வாட் கிரியேட்ஸ் த செப்பரேஷன் பிட்வீன் த ஆஸ்பிரன்ஸ், ஓகேங்களா? தோஸ் ஹூ டூ வில் டெஃபினெட்லி வின். ஸோ பிரேக் எடுக்கிறது முக்கியம் கிடையாது. பிரேக் எடுத்துட்டு யூ ஷுட் கெட் பேக் ஆன் ட்ராக் ஒன்ஸ் த பிரேக் இஸ் ஓவர். தட்ஸ் really இம்பார்ட்டன்ட். அண்ட் தட்ஸ் ஹார்ட் டு ஜஸ்ட் ட்ரை டு மாஸ்டர் இட். அது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் ஆல்சோ really இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ முக்கியமாக லைக் நாட் ஒன்லி டியூரிங் த இன்ட்ரா டே பிரேக்ஸ். நான் ஒரு வீக் சொன்னல, ஒரு வீக்குக்கு 1 day வந்து ஃப்ரீ டேன்னு. வீக்குக்கு 1 day தான் ஃப்ரீயாக இருக்கணும். அந்த 1 day வந்து நல்லா இருக்கே, சரி நாளைக்கு ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. அந்த 1 day 2 day-ஆக மாறுறது, 2 day 1 week-ஆக மாறுறது. பிரேக்னா பிரேக் 1 day, அடுத்த நாள் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீப் தட் இன் மைண்ட். selfishness. And next வந்து ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் ரியலி பர்சனல் பாயிண்ட் ஃப்ரம் மீ. நீங்கள் எந்த பாயிண்ட் பார்க்கலாம் கூட பரவாயில்ல, இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா வந்து திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் விச் ஐ வாண்டட் டு டெல் யூ. நீட் பிஜி ப்ரெப் ஃபேஸு, நீட் யூஜி ஆர் எனி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருக்கிற அந்த ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் இஸ் எ ரியலி பேட் ஃபேஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஹாவ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். பட் if you are someone who doesn't have any problems, bro எனக்கு உட்காந்து படிக்கிறதா அப்புறம் ஒரே பிரச்சனை, மற்றபடி என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மென்டலி தே ஓன்ட் பி வெல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஃபேமிலியில் நிறையா பிரச்சனை இருக்கும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும் ட்ராப் இயர் எடுக்கிறதுனால, அண்டு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். தட் வில் ட்ரெயின் யூ அவுட். அண்ட் ஆல்சோ நீங்கள் வேறு இப்போ ஒர்க் போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது காலேஜ் போகிறீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, வீட்டிலே உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா மைண்டில் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும். இட் won't be good at all. ஓகேவா? பர்சனலி வந்து நான் என்னோட நீட் பிஜி ப்ரெப் ஃபேஸ் தான் வந்து என் லைஃப்லேயே லோவஸ்ட் ஃபேஸ்ன்னு நான் சொல்லுவேன். அது எவ்வளோ லோவஸ்ட்னா வந்து இப்போ என் லைஃப்லேருந்து ஒரு பார்ட்டை மட்டும் வெட்டி எடுத்துருங்க அப்படின்னு கேட்டால் அந்த நீட் பிஜி ப்ரெப் ஃபேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இட் வாஸ் ரியலி லோ. ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இட் ஃபீல்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இஃப் திஸ் இஸ் சம்திங் யூ ஆர் அண்டர் கோயிங் அப்படின்னா ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஓகேங்களா? கண்டிப்பாக நான் பர்சனலாக வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வந்து நான் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருப்பேனா வந்திருப்பேனான்னு கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஐ ஹேட் அ ரியலி குட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ சப்போர்ட்டட் மீ ஜூரிங் தட் ஃபேஸ். ஓகேங்களா? இஃப் யூ ஹேவ் சச் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அட்லீஸ்ட் சிங்கிள் ஃப்ரெண்ட் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஆகுது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு. ஜஸ்ட் ஷேரிங் இட் செல்ஃப் like will make you feel better. And if you want you can seek professional help too. I highly advise that. and also ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா வந்து யூ ஷுட் டேக் அ பிரேக். இப்போ வந்து அந்த லாஸ்ட் டூல் அப்ளை ஆகாது. பிரேக்னால் வந்து ஒன் டே தான் இருக்கணும், அடுத்த அது 2 days 1 week ஆகக்கூடாது, அப்படி கிடையாது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஷுட் டேக் கேர். அது ரொம்ப அடி வாங்குது அப்படின்னா யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் தேட் ஃபர்ஸ்ட். In my opinion it's not worth it to lose that and to get a PG. அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களால் படிக்கவும் முடியாது, படித்து உங்கள் மென்டல் ஹெல்த்தை ஃபிசிக்கல் ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு அது ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். பட் பர்சனலி I'll say that's not worth it. இப்படி ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா I'll say something, just கண்ணை மூடி ஒரு செகண்ட் யோசிங்க. ஜஸ்ட் ரிமெம்பர் why you started this and why you want this so bad. அப்படி யோசிக்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம்டா எங்களா பெரிய பிரச்சனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகம் வருது அப்படின்னா தட்ஸ் யோர்ஸ். ஓகேங்களா? யூ வில் வின் இட் கண்டிப்பாக. பட் அப்படி யோசிக்கிறப்போ வந்து எதுக்குலாம் இவ்வளோ கஷ்டப்படணும், நான் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, எல்லோரும் படிக்கிறாங்க நீட் பிஜி நீட் யூஜி, நானும் படிக்கணும்ல, ஏன்னா அப்புறம் நான் ஐல் ஸ்டே பிஹைண்ட், ஐ லேக் பேக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது அப்படின்னா சி நான் சொல்கிறேன் இட்ஸ் நாட் ஒர்த் இட். ஜஸ்ட் டேக் அ பிரேக். ஒரு 2 weeks இருந்தாலும் சரி, 1 month இருந்தாலும் சரி, ஜஸ்ட் சீக் ஹெல்ப். Just take care of yourself first and I'll promise you, you'll come back stronger than ever. Trust me. Just come back stronger. You'll feel much better. And after a break and you can start. You can win. ஓகேங்களா? அப்படி இல்லைனா கூட there's always another year. இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம், அடுத்த வருஷம்லாம் அதுக்கு அடுத்த வருஷம், இல்லை எதுவுமே கிடைக்கல எனக்கு செட்டே ஆகலையா அப்படின்னா என்ன வாழ்க்கையாக போகுது கிடையாது. I assure you, I promise you. Sooner or later you will find something you love and you will be so happy doing that thing for the rest of your life. So first take care of you. நம்ம இருந்தால் தான் வந்து அடுத்ததுக்கு வந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும் நான் சொல்லுவேன். So as I said, just take care of yourself. That's the most important thing according to me. So yes friends, இதுதான் the 5 important tips which help me to stay consistent and to get my good PG seat. அதை என்ன PG seat நான் அப்புறம் சொல்கிறேன். அண்ட் if you have some other points, bro எனக்கு வந்து இந்த டிப் வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா just please to comment that. நான் அதை கண்டிப்பாக பார்த்து I'll pin if there are any good tips because obviously it will help others. அண்ட் இந்த வீடியோட ஃபைனல் டேக் என்னென்னா just don't compare yourself with others. Just be you. You'll have to face your own problems. So it's not like எல்லாரும் பண்றதனால நானும் பண்ணணும், உடனே பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? Just go with your pace. Go in your own pace. You'll be good. And yes friends, that's it I guess. And our next video பார்க்கறேன். Dr. Servesh. All the best. Best of luck. Mascatting. It's all about humanity. பண்ணுறாங்களா, இவன் மாட்டம் 2 வாரத்துக்கு ஒருக்கா வரான் அப்படியே ஓடிடுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. தஸ் ஐம் டூயிங் மை பிஜி அண்ட் ஆல்சோ ஐஎம் ஃபிகரிங் அவுட் மை லைஃப் அண்ட் ஸ்டஃப். புரியுதா இல்லைன்னு எனக்கு தெரியல, பட் தட்ஸ் வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ ஐஎம் ட்ரைங் டு பி கன்சிஸ்டன்ட், பி கன்சிஸ்டன்ட் சூன் எனஃப். இதில் என்ன ஹைலைட்னால் வந்து நெக்ஸ்ட்டு 2 மாதம் வர போஸ்டிங் வந்து ரொம்ப மோசமான போஸ்டிங், எனக்கு ஹெக்டிக்கான போஸ்டிங் தான். பட் ஸ்டில் ஐல் ட்ரை டு போஸ்ட் வீடியோஸ். ஸோ அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் ஸ்டேயிங் பேக். அந்த வீடியோவில் வர ஒரு கமெண்ட்ஸையும் கீழே பார்க்குறப்போ வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பிகாஸ் ஐ டெஃபினெட்லி டென்ட் எக்ஸ்பெக்ட் லாட் ஆஃப் யூ டு கமெண்ட். நமக்கே தோணும்ல, 1 இயர் ஆயிடுச்சு வீடியோ போட்டு, எப்படி அதே பீப்புள் நமக்காக இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறப்போ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் போஸ்ட் கிடச்சி எனக்கு எதாவது சொன்னணுமே, என்ன சொல்லலாம், அதான் சொல்லியாச்சே. உங்களுக்கு வந்து லைக் அந்த சிஏஏ இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் சீரீஸ் பிடிக்கும்னா நெட்ஃப்ளிக்ஸில் த ரெக்ரூட்னு ஒரு சீரீஸ் இருக்குது, அது பாருங்கள். இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.